கிரிக்கெட் உலகில் இன்று மிக பிரசித்தமாக இருக்கும் ஷாட் ரிவர்ஸ் ஸ்விங். அந்த ஷாட்டை முதன் முதலில் கண்டுபிடித்து ஆடியவர் ஒரு தமிழர், பெயர் கே பி தர்மலிங்கம். சகிக்க முடியாத கருப்பு நகைச்சுவை என்னவென்றால், அப்படி அவர் ஆடிய அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் முறை கிரிக்கெட் விளையாட்டை களங்கப்படுத்தி விட்டதாக எல்லாரும் குற்றம் சாட்ட, அன்றிலிருந்து கிரிக்கெட் ஆடுவதையே நிறுத்திக் கொண்டவர் தர்மா. அதன்பின் அவர் இந்திய அணிக்கு ஃபீல்டிங் கோச்சாகி உலக கோப்பையை நமக்கு பெற்று தந்த கபில் தேவின் அந்த புகழ்பெற்ற ரன்னிங் கேட்சுக்கு காரணமாகி நின்றதெல்லாம் தனிக்கதை. இளவயதில் இந்திய விமானப்படையில் பணியாற்றி அந்த அணிக்காக விளையாடி கொண்டிருந்தவர் தர்மா. ஒருமுறை ரஞ்சி டிராபி போட்டியில் மிக தாழ பறந்து கொண்டிருந்தது அவரது டீம். 8வது ஆட்டக்காரராக களமிறங்கி ஆக்ரோஷமானதொரு செஞ்சுரி அடித்து 162 ரன்களோடு மீண்டும் IAF டீமை உயிரை பறக்க வைத்தவர் தர்மா. கபில் தேவ், மதன்லால் போன்றவர்கள் அவரை தர்மாஜி என்று பணிவோடு அழைத்து கொண்டாடுவார்கள். ஸ்ரீகாந்த், எல் சிவராமகிருஷ்ணன், டபிள்யூ வி ராமன், தினேஷ் கார்த்திக், ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற எண்ணற்ற கிரிக்கெட் வீரர்களுக்கு விளையாட்டின் நெளிவு சுழிவுகளை சொல்லிக் கொடுத்தவர். எத்தனையோ சாதனைகளுக்கு சொந்தக்காரர் தர்மா. ஆம், இந்தியாவில் முதன் முதலில் பெண்களை கிரிக்கெட் பேட் பிடிக்க வைத்த பெருமை தர்மா அவர்களுக்கே உண்டு. 80களில் சுதாஷா என்னும் பெண் கிரிக்கெட்டரை தான் முதன் முதலில் தயார் செய்தார். சுதாஷாவின் பெயரை தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனில் பதிய வைக்க அழைத்து சென்ற போது தர்மாவுக்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. இதென்ன தர்மா, ஆண்கள் விளையாடும் லீகில் ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறீர்கள், இவர் பெயரை எப்படி பதிவது என்று நிர்வாகிகள் முரண்டு பிடித்து மறுக்க, ஐயா, தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் என்றுதானே பெயர் வைத்திருக்கிறீர்கள், என் ஸ்டூடெண்ட் பெண்ணென்றாலும் அவர் ஆடுவதும் கிரிக்கெட் தானே, மறுக்காமல் பெயரை பதியுங்கள் என்று விடாமல் வாதாடி சுதாஷாவின் பெயரை TNCA-வில் பதித்ததோடு மட்டுமல்லாமல் அவரை 3rd டிவிஷன் சிவாஜி கிரிக்கெட் கிளப்பில் ஆட வைத்த பின்புதான் புரிந்தார் தர்மா. அதன் பிறகுதான் தனியாக தமிழ்நாடு விமன்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் என்ற ஒன்றே உருவானது. எண்ணற்ற பெண்கள் கிரிக்கெட்டிற்குள் வந்தார்கள். பெண்கள் கிரிக்கெட் அணிக்கு கோச்சாக பணியாற்றி பற்பல வெற்றிகளை தேடிக் கொடுத்தவர் தர்மா. இன்று சத்தமில்லாமல் உலக சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது பெண்கள் கிரிக்கெட் அணி. பி கே தர்மலிங்கம் தான் தமிழ்நாட்டில் முதன் முதலில் கிரிக்கெட் கோச்சிங் சென்டர் என்ற ஒன்றை தொடங்கியவர். இன்று ஆயிரக்கணக்கான கிரிக்கெட் கோச்சிங் சென்டர்கள் இருந்தாலும் அத்தனைக்கும் ஆதிமூலம் தர்மா அவர்கள்தான். பல்லாயிரக்கணக்கான கிரிக்கெட் பிளேயர்கள் அவரால் உண்டாக்கப்பட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அடையாறு சிஷ்யா பள்ளியில் அவர் நெட் சமைத்து பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் ஏதோ ஒரு ஆசையில் இந்த சிறப்பு கட்டுரையை மின்னபலத்திற்காக எழுதிய ஸ்ரீராம் சர்மா அவர்களும் கொஞ்ச நாள் அவரிடம் பயிற்சி பெற்றிருக்கிறார். பி கே தர்மலிங்கம் அவர்களுடனான தனது அனுபவங்களை அவர் விளக்குகிறார். எப்படியும் அப்போது அவருக்கு வயது 60 போல இருந்திருக்கும். 100கணக்கான கிரிக்கெட் மாணவர்கள் காத்திருக்க வெள்ளை தொப்பியோடு பந்தை டாஸ் செய்து கொண்டே கிரவுண்டில் இறங்கி வரும் தர்மாவின் ஸ்டைல் பசித்த புலியை ஒத்திருக்கும். பட்டு ஸ்ட்ரிக் கலர் ஸ்ட்ராக் போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தால் அவருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்துவிடும். எங்கடா ஒயிட்ஸ், கிரிக்கெட்னா டிசிப்ளின் முக்கியம், கெட் அவுட் என்று உரிமையபடி வெளியேற்றி விடுவார். அவ்வளவு சீக்கிரம் பேட் அப் செய்து விடவோ பவுலிங் போடவோ போய்விட முடியாது, பாலும் பேட்டும் மட்டும்தான் கிரிக்கெட்டா, வந்து நில்லுங்கடா என்பார். பெண்டு கழட்டுவார், ஆளுக்கு 10 கேட்ச் கொடுப்பார், 9வது கேட்சை விட்டால் கூட முதலிலிருந்து ஆரம்பி என்பார். கிரவுண்டை சுற்றி ரவுண்டுகளாக ஓடவிடுவார். நாக்கு தள்ள சலித்த முகத்தோடு கால்களை உதறி கொண்டு நின்றால், வாட் மை டியர், சாப்பிடும் போது வாய் வலிக்குதா, விளையாடும் போது எப்படிடா கால் வலிக்கலாம் என்றபடி பந்தை தூக்கி எறிபவர். 1, 2, 3 என்று ஆரம்பித்து விடுவார். 10 என்பதற்குள் ஓடி போய் எடுத்து கரெக்டாக த்ரோ செய்தாக வேண்டும். ஒருவன் நன்றாக கிரிக்கெட் ஆடுவதை பார்த்துவிட்டால் அள்ளி அணைத்துக் கொண்டு விடுவார் PKD. எத்தனையோ இயலாத பசங்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுத்து கிரிக்கெட் கிட்டையும் வாங்கி கொடுத்து வளர்த்திருக்கிறார். வெளி மாவட்டத்தில் இருந்து வந்த 100கணக்கான திறமையாளர்களை கிரிக்கெட்டின் வழியே உயர்ந்த வேலையில் அமர்த்தியிருக்கிறார். அவர் கைப்பட்டால் போதும் என்று கோச்சிங்கிற்கு ஓடி வந்தார்கள். கிரிக்கெட்டில் அவர் கொடுக்கும் டிப்ஸ் எல்லாம் ஹைகோ கவிதைகளைப் போல நறுக்கென்று இருக்கும். அவுட் ஆகாமல் இருபோதும் ரன் தானாக வரும், பிடித்து முடிக்கும் வரை எந்த கேட்சும் எளிதானதல்ல, எப்போதும் முதல் ரன்னை மிக வேகமாக எடுக்கப்பார், உன் தலை கேமரா போல, ஆடும் போது அசைத்து விடாதே. தர்மா சாரின் ஆங்கில புலமையும் சைட் கிளான்ஸ் போல அவர் வெளிப்படுத்தும் நகைச்சுவை உணர்வும் அலாதியானவை. சார், கிரிக்கெட்டோட சயின்ஸ நீங்க சொல்லிக் கொடுக்கிற மாதிரி ஒரு சீரியல் எடுக்கலாமே சார் என்று கேட்டிருக்கிறார் ஸ்ரீராம் சர்மா. கரெக்ட்,
உனக்கு அதுதான் சரியா வரும், அப்படியே செய் என்று அதற்கு பதில் அளித்திருக்கிறார். விஜய் டிவியில் கிரிக்கெட் கனவுகள் என்ற பெயரில் 26 எபிசோடுகளுக்கு கிரிக்கெட்டின் சூட்சுமங்களை சொல்லிக் கொடுத்தவர் தர்மா அவர்கள். முதல் ஸ்போர்ட்ஸ் சீரியல் என்ற பெருமை அதற்கு உண்டு. சென்னை சேப்பாக்கம் கிரவுண்டில் அவரை வைத்து ஷூட் செய்த அந்த நாட்களில் சரியாக அமையும் வரை விடாமல் பல டேக்குகள் எடுப்பார் ஸ்ரீராம் சர்மா அவர்கள். என்னப்பா சிஷ்யா, கிரவுண்டில் ஓட விட்டதற்கு பழி வாங்குறியா என்றபடியே கையில் இருக்கும் பந்தை கேமரா லென்ஸின் மேல் சுண்டி விடுவாராம். பத பதைத்து பாய்ந்து அதை பிடித்துவிடும் ஸ்ரீராம் சர்மாவை பார்த்து, இப்படி ஒரு நாளாவது என் நெட்ஸ்ல புடிச்சிருக்கீங்களாடா என குழந்தை போல விழுந்து விழுந்து சிரிப்பார். தன் 84 வயது வரை கிரிக்கெட்டையே சுவாசித்து வந்த சாதனையாளர் தர்மா கடந்த 2 மறைந்தார். பேரிழப்பான அவரது மறைவு செய்தியை கேட்டு கிரிக்கெட் உலகம் கசிந்து அழிந்தது. பெண்கள் கிரிக்கெட் உலகம் விம்மியது. தர்மா சாருக்கு உரிய மரியாதை செய்யப்பட வேண்டும். அவரது பெயரை சேப்பாக் மைதானத்தின் ஏதேனும் ஒரு கேட்டுக்கு நிச்சயம் சூட்ட வேண்டும் என பலரும் பலவிதமாக கிலாகித்துக் கொண்டிருந்த அந்த பலாத்தோப்பு தெருவை கடந்து அவரது எளிய வீட்டிற்குள் மெல்ல நுழைந்தார் ஸ்ரீராம் சர்மா அவர்கள். குளிரூட்டப்பட்ட கண்ணாடி குண்டுக்குள் ஒயிட் அண்ட் வைட்ஸில் ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருந்தார் தர்மா சார். மரணக்கலை சிறிதுமற்ற அவரது அழகிய முகத்தை நெகிழ்ந்த நினைவுகளோடு தரிசித்துக் கொண்டிருந்தார். நெற்றியில் பட்டையாக விபூதி பூசியிருந்தார்கள். அவரது நெற்றியில் அந்த 3 விபூதி கோடுகளும் கண்ணுக்கு தெரியாத தேடம்பேருக்கு காத்துக் கொண்டிருக்கும் செம்புகள் போலவே தோற்றமளித்தன. சற்றே திறந்திருந்த அவரது வாயும் அதில் தெரிந்த எக்ஸ்பிரஷனும் ஹவுஸ் தட் என்பது போலவே இருந்தது. காலம் அந்த துரோணாச்சாரியரை தன் கௌரவ பெவிலியனுக்குள் அழைத்துக் கொண்டது. வாழிய தர்மா சாரின் நீடுபுகழ். மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.